நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வால்யூம் 1 வால்யூம் 2. ஸோ இந்த ரெண்டு வால்யூமையும் கம்பல் பண்ணி ஒரே PDF-ஆக நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினில் இருக்குது, அதனால் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து புக் பேக் அண்ட் புக் இன்சைட் இல்லாமல் ஸோ அந்த புக்கை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதே இதில் தமிழ் மீடியத்துக்கு நான் அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்குவாங்க. எல்லாருக்குமே ஹாஃபலி எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பீங்க. அதில் ஒரு சில குழப்பங்கள் வந்துச்சு, ஏன்னா அது கொஷின் பேப்பர் லீக் அவுட். ஸோ அதே நிறைய பேர் எழுதி சென்டம் எடுத்துருக்கலாம், எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்படினாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியாது. அதனால் அந்த புக்கை வந்து ஃபுல்லாகவே அப்போவே ரெஃபர் பண்ண வேண்டியதை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அதனால தான் பப்ளிக் எக்ஸாமில் அதிக மார்க்கை நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் விடுங்க, இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் ஆகலாம், ஸோ அதில் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து இதிலோட கொஸ்டின் மட்டும் படிக்காமல் நீங்கள் வந்து புக்கை ஃபுல்லாக படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒன் வேர்ட் படிக்கணும், அதுக்கடுத்து வந்து ஈக்குவேஷன்ஸ், அதுக்கடுத்து வந்து 2 மார்க்ஸ், அதுக்கடுத்து 5 மார்க்ஸ். ஸோ அடுத்து கம்பல்சரி கொஸ்டின் எங்கேருந்து கேட்பாங்கன்னா புக்கு உள்ளேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், அதுக்கடுத்து வந்து ஈக்குவேஷனாக கொஞ்சம் கேட்டு இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் அதிகமாக இன்னும் டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கெமிஸ்ட்ரி தான் நான் அதிகமாக போட போகிறேன். முக்கியமாக தமிழ் மீடியம் தான் இன்னும் போடலை, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் தமிழ் மீடியத்துக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன், ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு வேறு ஒரு கஷ்டம் இல்லை. டெய்லிங் மார்னிங் எழுந்த உடனே கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 மார்க்ஸை டெய்லியுமே படிங்க. அதில் இருந்தால் நிறைய மோஸ்ட்லி புக் பேக்கில் தான் நிறைய குவஷ்சன் கேட்பாங்க. ஸோ நல்லா படிக்கிறவங்க வந்து புக் பேக் அண்ட் புக் இன்சைட் பார்த்துக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் பொறுத்தளவு வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டு புக்கையும் பார்க்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வால்யூம் 1 வந்து கிளியராக பாருங்கள். ஸோ அதை பார்த்தா நீங்கள் பாஸ் மார்க் எடுக்கலாம். இப்போதைக்கு 12th வந்து நம்மளுக்கு ஹை மார்க்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து காலேஜில் சீட்டு கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போவே நல்லா படிங்க, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டையும் கிளியராக பாருங்கள். தமிழ் இங்கிலீஷ் வந்து ஓரளவு ஹை மார்க்ஸ் எடுக்கிறது, அதை டோட்டல் கூடுறது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 3 சப்ஜெக்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் இப்போவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. கொஷின் கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆகுது அப்படின்லாம் தேடாமல் நீங்களாகவே உட்கார்ந்த இடத்துல நல்லா படிங்க, ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற ஒரு சில கருத்துக்கள் உங்கள் மனசை காயப்படுத்தினா கண்டிப்பாக அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். இது வந்து ஒரு சிலருக்கு நல்லதாக எடுத்துப்பீங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தீமையாக எடுத்துப்பீங்க. எனக்கு ஆல்ரெடி தெரியும், கமெண்ட் வேறு வருது, நான் பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. ஸோ வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹை மார்க்ஸ் எல்லாம் 90% மேலே எடுக்கலாம். ஸோ இப்போவே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த இன்னும் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கிறேன், நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.